வெல்கம் டு சிம்பிள் டாக்ஸ். சிம்பிள் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். ஆமா கார்த்தி, நம்ம வந்து இந்த சேனல் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா கிடைக்க போறது இல்லை. நம்ம சேனல பாட்டு சப்ஸ்கிரைப் நீ சொல்லி எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க. சரி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கு, நல்ல சேனல் தயவுசெய்து எல்லாரும் பாருங்க. இல்ல இல்ல, ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்காக நான் வந்து ரெடியாக நம்ம ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காரு. அதை விட பெருசுங்க, மாச வருஷத்துக்கு நான் எப்படி பார்த்தாலும் 25,000 நான் வந்து எனக்காக கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அந்த விஷயத்த நினைக்கும் போதே எனக்கே வந்துட்டு சார் ஒரு 25,000 வருது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா தராரா இல்ல எங்களுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? நீங்களும் 25,000 சம்பாதிக்கலாம் கார்த்தி. நாம ரெண்டு பேரும் மட்டுமா? நோ நோ நோ, எல்லாரும் ஏதோ கேமராமேன் கூட சம்பாதிக்கலாம், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சம்பாதிக்கலாம், நம்ம ஆடியன்ஸ் நீங்களே சம்பாதிக்கலாம். ஆமா, எல்லாருமே சம்பாதிக்கலாம். அதுக்கான ஒரு புதிய திட்டத்தை தான் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காரு. அது தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையத்துல இருந்து ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப ஹாட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பஸ் டிரைவரா வர சொல்றாங்களா? அச்சா, நம்ம ஆல்ரெடி டிரைவரா போயிருக்கோம். இல்ல அதனால தான் கேக்குறேன், திருப்பி ஏதாவது ஸ்ட்ரைக் இல்ல, பஸ் டிரைவரா போய் நீங்க யாராச்சும் ஏத்திட்டீங்கன்னு வெச்சுக்கங்க. அடிச்சாயிரம் போயிருங்க. யாரு உயிருக்காக சிகிச்சைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள நான் எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு 5,000 ரூபீஸ் வந்து பரிசு கொடுத்துறாங்க. என்ன சொல்றீங்க, உயிரை காப்பாத்துனா 5,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா? உயிரை மட்டும், நீங்க உயிரை காப்பாத்தணுங்கிறது கூட கிடையாது. அவங்க சிகிச்சைக்காக நீங்க வந்து கொண்டு போய் ஒரு பக்கத்தால இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாலே போதும் அப்படிங்கறது. ஒரு மனிதாபிமானத்துக்கு கவர்மெண்டே விலை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு மனிதாபிமானம் இல்லாம போயிடுச்சா என்ன? ஆமா ஆமா, அது உண்மைதான். எல்லாரும் இப்ப வந்து டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து எவ்வளவு லைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயத்த வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற விதத்துல நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு. வெரி குட், வெரி குட், நல்ல முடிவு. நீங்க அப்ப 25,000 சம்பாதிப்பீங்களா என்ன? ஓ சாரி, அப்படி சொல்லக்கூடாது. 25,000 பிரைஸ் வாங்கிருவீங்களா என்ன? கண்டிப்பா, நான் வந்து இந்த 25,000 இல்ல, பொதுவாவே ஏதாவது யாருடைய கஷ்டத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா வேணும். அதுதான் வந்து ஒரு மனிதன்கிறதுக்கான அடையாளம் தான், அதுதான் மனிதாபிமானங்கிறதா அதுவே அடையாளம். ஆனா இன்னைக்கு நிலைமையில ஒரு அரசு மனிதாபிமானத்துக்கு சன்மானம் கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்குள்ள குறைஞ்சிடுச்சுங்கிறது ஒரு அதுவே வந்து ஒரு மன வருத்தமான விஷயம். இருந்தாலுமே நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பை வந்து கொடுத்துருக்கிறது அப்படியாவது பண்ணட்டுங்கிறதா? இல்ல கண்டிப்பா, இது வந்து கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது என்னன்னா, சிலர் வந்து நம்மளுக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போறவங்க கூட இல்ல, ஒதுங்கி போறது ஏன் அந்த கேப் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டே ஆயிடுச்சுன்னா எதுக்குப்பா நம்மளுக்கு பிரச்சனை? போலீஸ் வந்து சாட்சிகள் கோர்ட்டு நம்மளுக்கு டைம் வேஸ்ட்ங்கிறதுனால ஒதுங்கி போறாங்க. சில சட்ட நடவடிக்கைகள் வந்து ரொம்ப காலதாமதத்தை ஏற்படுத்துறதுனால அந்த கால விரயத்துக்காக நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான செயல்படுறாங்க. பட் ஆனா இது ஒரு நல்ல விஷயம். பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு உயிருங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். அது ஏதோ ஒரு சமயத்துல அடிபட்டு இருக்கு, அதை வந்து நம்ம காப்பாத்தணுங்கிறது இன்னொரு மனிதனாகிய நம்மளுக்கும் அந்த கடமை இருக்கு. சோ அதை வந்து இன்னும் முன்னெடுத்து கொண்டு போறதுக்காக தமிழக அரசு நம்மளுக்காக வந்து இந்த 5,000 ரூபீஸ் பிரைஸ கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முறை ஒரு டைம் தான் இந்த பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்களா இல்ல எப்படி கொடுத்துருக்காங்க? நீங்க ஒரு வருஷத்துல ஒரு பர்சன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து 5 டைம் அவைல் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா 5 முறை இந்த பணத்துக்காக மட்டுமே இந்த உதவியை செய்யக்கூடாது. நிச்சயமா எந்த ஒரு சாலை விபத்தோ இல்ல வேற எந்த விபத்துல யாராவது ஒருத்தருக்கு வந்து உதவி தேவைப்படுற பட்சத்துல தயவு செய்து அதுக்கு உடனடியா உதவி செய்யுங்க. அப்படி உதவி செஞ்சு அதுல ஒரு 5 முறை வந்து நீங்க பணமா வந்து அரசாங்கத்துல ஒரு சன்மானமா வாங்கிக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பையும் தவறாது பயன்படுத்திக்கீங்க. கண்டிப்பா நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்து செய்வீங்கன்னு நம்புறோம், கண்டிப்பா செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.